வணக்கம். செமி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைத்து பெண்களையும் வரவேற்கிறோம். நம்ம இப்ப மாதவிடாய் காலங்களில உபயோகப்படுத்தும் பொழுது சானிட்டரி நாப்கின் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப அத்தியாவசியத்துல ஒரு ப்ராடக்டா இருக்கு. லீடிங் பிராண்டு எதாவது இருந்தாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்றோம், ஆனா அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயம் இருக்குன்னு யாருக்குமே தெரியறது இல்ல. இப்ப பாக்கெட்டை நீங்க கையில எடுத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் டேட் இருக்காது, எக்ஸ்பிரி டேட் இருக்காது, குவாலிட்டிக்கு உண்டான எந்த விதமான ஒரு இதுமே பாக்கெட்ல பிரிண்ட் செய்யப்படல. இது இருக்குது, இதை பார்த்துதான் வாங்கணுங்கிறது நமக்கு எந்த பெண்களுக்குமே தெரியாது. நம்ம அதை ஓபன் பண்ணி பிரிச்சு எடுத்து பேண்டீஸ்ல ஸ்டிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்டிக், இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயருமே கெமிக்கல், கலரிங், பர்ஃப்யூம் அந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. பிரீத்திங் கிடையாது, இதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ், சர்விக்கல் கேன்சர், ஒயிட் படுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பெண்கள் ஆளாகிறாங்க. உங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக வேண்டி ஃபெமி இன்டர்நேஷனல் நிறுவனம் 8 லேயர் கொண்ட ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் காட்டன் தான் நம்ம இந்த நாப்கின்ல நம்ம உபயோகப்படுத்துறோம். இந்த 2 நாப்கினுக்கு உள்ள வித்தியாசம் என்னங்கிறத இப்ப உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ மூலம் காமிக்கிறோம். இப்போ சானிட்டரி நாப்கின்ல 50 ml நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஒன் டே அப்படிங்கறது 50 ml இந்த நாப்கின்ல தாங்குமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து ஆட்ல தாங்கும் சொல்லி கொடுப்பாங்க. தாங்குமா அப்படிங்கிற விஷயத்தை இப்ப உங்களுக்கு நான் லைவா டெமோ பண்ணி காமிக்கிறேன். 2 நாப்கின்லயும் நான் 50 ml எடுக்கிறேன். 50 ml எடுத்து அப்ளை பண்றது எதுக்குன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற சானிட்டரி நாப்கின்ல நமக்கு உள்ள பிளட் வந்து ஃபுல்லா உறிஞ்சிக்கணும், மேல் லேயர் ட்ரையா இருக்கணும். மேல் லேயர் ட்ரையா இருந்தா மட்டும்தான் ஃபீல் நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஈர உணர்வு அப்படிங்கறது அவங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும். உள்ள இருக்கிற 50 ml நமக்கு ஃபுல்லா உறிஞ்சிக்கணும். இப்ப இந்த 2 டிஷ்யூ பேப்பரை எடுக்கிறேன், இத மேல வச்சு ஃபுல்லா நீங்க அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பர் இப்படி கையில ஒட்டிட்டு இந்த மாதிரி ட்ரை ஃபீல் தான் நமக்கு ஃபீல் நல்லா இருக்கும்னு பாத்துக்கோங்களேன். இப்ப லேயரை பிரிச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்டிக் லேயர், உங்களுக்கு இதனாலதான் 2 சைடும் நமக்கு இச்சிங் ப்ராப்ளம், இரிட்டேஷன் அதெல்லாம் வர்றது. இந்த லேயர்ல பர்ஃப்யூம், கலரிங், டிசைனிங் அந்த மாதிரியா பண்ணி வச்சிருக்காங்க. இதன் மூலமா நமக்கு உள்ள டிராவல் ஆகும்போது பிரீத்திங் இருக்கிறதுனால பர்ஃப்யூம்னாலையும் சரி, கலரிங்னாலையும் சரி, ரீசைக்கிள் காட்டன்னாலையும் நமக்கு டேஞ்சர் ஜோனுக்கு போறோம். இது மேல சிலிகான் ஜெல் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த காட்டனும் ரீசைக்கிள் காட்டன் தான். இந்த சிலிகான் ஜெல் மூலமாக கேன்சர் வரைக்கும் டாக்ஸின்ங்கிற கெமிக்கல் நமக்கு இருக்கிறதுனால இந்த ஜெல் வந்து பெட்ரோலியம் ஜெல். இந்த பெட்ரோலியம் ஜெல் மூலமாக நம்மளோட பாடிக்கு நம்ம பிரீத் பண்ணும் பொழுது கேன்சர் அப்படிங்கிற ஒரு வியாதி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மலட்டுத்தன்மை, வெள்ளைப்படுதல், ஓவர் ஃப்ளோ, இர்ரெகுலர், இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகளை பெண்கள் ஒவ்வொருத்தரும் சந்திச்சுட்டு இருக்கோம். கடைசி லேயர், இந்த கடைசி லேயர் எடுத்தீங்க அப்படின்னா இதுலயும் பிரீத்திங் கிடையாது, பலூன் மாதிரி இருக்குது இந்த லேயர். இதை எடுத்து இப்படி நீங்க ஒட்டுனீங்கன்னா இதுல இருக்கிற கம்மும் நமக்கு பேண்டீஸ்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும், கம்மு மூலியமாகவும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரும். மொத்தம் இந்த 4 லேயர் மூலமாகவும் நம்மளுடைய உடம்பு அப்படிங்கறது இன்னர்ல ரிசீவிங் கெப்பாசிட்டி ஹையா இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு பெண்கள் ஆளாகிறாங்க. சோ ஃபெமி இன்டர்நேஷனல் நிறுவனம் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா, பாதுகாப்பா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறோம். இப்ப இந்த ப்ராடக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஓபன் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. உள்ள இருந்து ப்ராடக்ட் எடுக்கிறோம், எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிருக்கேன், 50 ml நான் அப்ளை பண்ணிருக்கேன், ஃபுல்லா ட்ரை ஃபீலிங் இருக்கு. இதுல மொத்தம் 8 லேயர் இருக்கு. 8 லேயருமே உங்களுக்கு சேஃப்டியான பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஹெல்த்துக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஒவ்வொரு லேயரும் பிரத்யேகமா அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் காட்டன் லேயர், இதன் மூலமா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸோ, இச்சிங் ப்ராப்ளம், இரிட்டேஷன் எதுவுமே வராது. இதை பிரிச்சிங்கன்னா பஞ்சு மாதிரி வரும், நெருப்பு வச்சாலும் சாம்பல் ஆயிரும், பூமியில போட்டாலும் மக்கி போயிரும். முக்கியமான லேயர் தான் செகண்ட் லேயர். இந்த செகண்ட் லேயர்ல 5 விதமான ஃபங்க்ஷனல் நமக்கு ஒர்க் ஆகுது. 1 ஆனையான், ஃபார் இன்ஃப்ராரேட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின் அப்படிங்கிற 5 டெக்னாலஜி இதுல இருக்கு. இந்த 5 டெக்னாலஜி இதுல இருக்கா அப்படிங்கறதுக்கு நமக்கு ஒரு டெஸ்டிங் மிஷின் இருக்கு. நீங்க ரூபா நோட்லயும் இந்த டெஸ்டிங் மிஷின் வச்சு, நம்மளுடைய ப்ராடக்ட்லயும் இந்த டெஸ்டிங் மிஷின் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். இது அமுத்தி இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த சவுண்ட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த சானிட்டரி நாப்கின் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த சவுண்ட் இருக்கிற சானிட்டரி நாப்கின்ல நீங்க ரெகுலரா எடுக்கும் பொழுது உங்க பாடியில இருக்கிற மெட்டபாலிசம் பிளட் உள்ள கெட்ட ரத்தத்தை தங்க வச்சுக்காது, வெளியில வந்து ஸ்டோர் ஆகிற கெட்ட ரத்தத்திலையும் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணிட்டே இருக்கும். மூடு ஹாப்பியா இருக்கும். நீங்க எந்த ஒர்க்னாலும் நீங்க பண்ணலாம். கான்பிடண்டா அந்த பெண்கள் எதை சாதிக்க விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதனையை நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்த முக்கியமான ஸ்டிப் இந்த ஸ்டிப். இது மேல
ஆர்டிபிஷியலான கலரிங்கோ டிசைனிங்கோ நமக்கு எந்த இடத்துலையுமே இங்க அப்ளை பண்ணல. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயரையும் நான் பிரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காட்டன் லேயர் வந்து நீங்க சர்ஜிக்கல் காட்டன். இந்த காட்டனுக்குள்ளார ஜெல் இருக்கு. இந்த ஜெல்லும் வந்து உங்களுக்கு சோளத்தட்டு ஜெல். இதுல இருக்கிற ஜெல் கெமிக்கல் ஜெல், சிலிகான் ஜெல். இதுல இருக்கிறது சோளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இயற்கையான ஆர்கானிக் ஜெல். 50-50 ml இப்ப ரெண்டுலயும் நாம் அப்ளை பண்ணிருக்கோம். உறிஞ்சி மேல ட்ரை லேயரா வச்சிருக்கிறது செமி நாப்கினோட ஜெல் தான். இப்ப எகைன் நான் இன்னொரு 50 ml நான் அப்ளை பண்றேன். அந்த 50 ml 100 ml யாருக்காவது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ml யாருக்கும் வராது. இருந்தாலும் 100 ml இருக்கு, எனக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், ஓவர் ஃபுளோ இருந்தாலும் 100 ml தாங்குமா அப்படிங்கறத இந்த டெமோ மூலமா பார்க்கலாம். இப்ப லீடிங் பிராண்ட்னு சொல்லக்கூடிய நாப்கினை வந்து நான் எடுத்து 50 ml அப்ளை பண்றேன். நம்மளுடைய செமி நாப்கின் அதை எடுத்து நம்ம ஒரு 50 ml அப்ளை பண்றோம். எகைன் இன்னொரு 50 ml எடுக்கிறேன். ஏற்கனவே நம்ம 50 ml அப்ளை பண்ணிருக்கிறோம். 50+50 100 ml ஒரு ஒன் டேல வெளியாகுமான்னு பாத்தீங்கன்னா ஆகாது. இருந்தாலும் நம்மளோட செமி நாப்கின் 100 ml உறிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டெமோ. இப்ப இது ரெண்டுலையும் லீடிங் பிராண்ட்ல ஒரு 100 ml இருக்கு, செமி நாப்கின்ல 100 ml இருக்கு. இப்ப இதுல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா தண்ணி இப்படி தனியா பிரிச்சு எடுக்க முடியும். சோ இதுக்காக நம்ம மாத்தக்கூடிய இடங்கள் தேடிட்டு இருக்கணும். ஆனா செமி நாப்கினை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிராப் கூட உங்களுக்கு வாட்டர் வராது. இதுல இருந்து நீங்க சோளத்தட்டிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஜெல் மூலமா ஒரு சொட்டு தண்ணியை கூட நீங்க பிரிச்சு எடுக்கவே முடியாது. அப்ப இதுதான் நமக்கு சேஃப்டி, பாதுகாப்பும் கூட. ட்ரெஸ்ல ஆயிடும், ஸ்கின்ல ஆயிடும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாம நம்மளோட ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க எங்கனாலும் நீங்க வேஸ்ட் நீங்க வெளியே போட்டீங்க அப்படின்னா மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். மண்ணோட மண்ணா டீக்ரேடபிள் ஆகக்கூடிய மக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய சானிடரி நாப்கின் தான் பெண்கள் நாம உபயோகப்படுத்தணும். கடைசியில் இருக்கிற இந்த லேயர் இது ஃப்ரெஷ் காட்டன், ஒரிஜினல் காட்டன், அது வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் காட்டன். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கொதிக்கிற தண்ணியில ரெண்டு காட்டனையும் போட்டீங்கன்னா ஃப்ரெஷ் காட்டன் அப்படியே இருக்கும், ரீசைக்கிள் காட்டன் அப்படியே மெர்ஜ் ஆயிடும். கடைசி லேயர், கடைசி லேயர் வந்துட்டு நமக்கு முழுக்க முழுக்க பிரீத்திங்கா இருக்கக்கூடிய லேயர்ல இது பண்ணியிருக்காங்க. நீங்க ஸ்டிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணீங்கன்னா கம் வந்து பேண்டிஸ்ல டிராவல் ஆகாது. 8 லேயர்லயும் பிரீத்திங் இருக்கும். பிரீத்திங் இருந்தா மட்டும்தான் சஃபகேஷன் இருக்காது, நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஹேர் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கும். இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி பிரிச்சு நீங்க வேஸ்ட்ல டஸ்ட்பின்ல போட்டீங்க இல்ல தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னாலும் சொசைட்டிக்கும் எந்த கெடுதலும் இல்லை, சுற்றுப்புற சூழலுக்கும் எந்த கெடுதலும் இல்லை, ஹெல்த்துக்கும் எந்த கெடுதலும் இல்லை. இர்ரெகுலர் இருக்காது, ஓவர் ஃப்ளோ இருக்காது, வெள்ளப்படுவதல் இருக்காது, இச்சிங் ப்ராப்ளம் இரிட்டேஷன் இருக்காது, தாய்மை அப்படிங்கிறது 100% அந்த பெண்ணுக்கு கிடைச்சிரும், மலட்டுத்தன்மை இருக்காது. இது எல்லாத்தையும் ஒரு சில ஒரு சானிட்டரி நாப்கின் மாத்துறதுனால கிடைச்சிருமா அப்படின்னா சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. 8 வருடங்களாக இந்த துறையில நாங்க இருக்கிறோம். அனைத்து பெண்களுமே எங்களுக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஃபெமி நாப்கினுக்கு மாற சொல்லி கேட்டுக்கிறோம். ஃபெமி நாப்கின் மாறுவதன் மூலமாக உங்க உடம்பையும் பாதுகாத்துக்கலாம், உங்க அடுத்த சந்ததியர்களையும் பாதுகாத்துக்கலாம். எங்களோடு இணைஞ்சு இந்த துறையில நீங்க இறங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்தையும் நாங்க மேல எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.